மாணவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். நேற்றைய வீடியோவில் குருதசை வேறு வேறு புக்தியில் எப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்கும் என்கின்ற ஒரு நுணுக்கமான விஷயங்களை சொல்லித்தந்தேன். அதாவது முழுக்க முழுக்க ஒரு தசாவில் புக்திகள் எப்படி எப்படி தனித்தனியாக நடக்கும், ஒட்டு மொத்தத்தில் தசை. ஏன்னா இதில் சுருக்கமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, தசாநாதன் தான் முதலாளி, தசாநாதன் தான் எஜமானன், தசாநாதன் தான் எல்லாம். தசாநாதன் சொல்லுகின்ற கட்டளைக்கு உள்ளே அடிபணியக்கூடியவர் புக்திநாதர்கள். தசாநாதனை மீறி புக்திநாதர்கள் செயல்பட முடியாது, லக்னாதிபதியாகவே இருந்தாலும். அதெல்லாம் ஒரு விளக்க நூல்கள்லேயே கிடையாது, மூல நூல்களையும் சொல்லப்படலை. நம்ம அனுபவத்தில் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம். தசாநாதனை மீறி புக்திநாதர்கள் செயல்பட முடியாது, லக்னாதிபதியாகவே இருந்தாலும் தசையில் அந்த தசாநாதன் முக்கியமானவர். ஒரு கிரகம் முதல் நிலையில் காரக விஷயங்களை செய்யும், இரண்டாவது நிலையில் தான் ஆதிபத்திய விஷயங்களை செய்யும். அப்போ ஆதிபத்தியங்கள் என்பது இரண்டாம் நிலை தான், காரகம் என்பது முதல் நிலை. அப்போ இந்த மாதிரியான நிலைகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மெயினாக என்ன சொல்லுவேன், ஒருவருக்கு என்ன கடுமையான பலன்கள் நடக்கிறது என்பது லக்னத்தின் தன்மை, லக்னாதிபதியின் தன்மையிலிருந்து ஆரம்பிக்கிறது. லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறார்கள், பாதியாக ஒரு 50-50%, லக்னம் கெட்டு லக்னாதிபதி கெட்டு, தசை அவரை போட்டு அழுத்த போகிறது 6-8-12 கடுமையாக இருந்தார். லக்னம் லக்னாதிபதி ரெண்டும் கெட்டு போச்சு, ரெண்டும் கெட்டு போச்சு. 6-8 புக்தி நடக்க போகிறது, ரோட்டில் தெரிய போகிறார், கடன் வாங்க போகிறார், ஜெயிலில் இருக்க போகிறார், ஆஸ்பத்திரியில் நோயாளியாக இருக்க போகிறார். இந்த மாதிரியான 6-8-12 அமைப்புகள். லக்னமும் லக்னாதிபதியும் சுபத்துவமாக இருக்கின்றன, அதீத சுபத்துவமாக இருக்கின்றன, 6-8 தசாபக்தி அமைப்புகள் நடக்கின்றன, கடன்கள் போன்ற அமைப்புகளில் அவர் தொல்லைப்பட்டு கொண்டிருக்கிறார், ஆனால் சமாளித்துக் கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல என்ன, லக்னாதிபதி பலவீனம், லக்னாதிபதி பலவீனமாக இருந்தாலும் 8 டிகிரிக்குள்ளே வச்சுக்குவோம், 8 டிகிரிக்குள்ளே வச்சிருந்தாலும் கூட லக்னம் அதீத சுபத்துவம், லக்னத்தில் தனிச்சுக்கரன் இருப்பது அதீத சுபத்துவம். ஆக ஜாதகன் நன்றாகவே இருக்கிறார். லக்னாதிபதி பலவீனம்னாலே 40 வயதிற்கு பிறகு தான் முன்னேற்றங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அடிக்கடி நான் ப்ரெடிக்ஷனில் சொல்கிறேன் பாருங்கள், லக்னாதிபதி பலவீனம், நீச்சம் போன்ற அமைப்புகளை நேரடியாக பெற்றிருந்தால், நீச்ச பங்கம் அப்புறம் அடைஞ்சிருந்தால், அதுக்கப்புறம் அவருக்கு பெரிய அளவில், இங்கே லக்னாதிபதி பலவீனன்றது சனியின் பார்வையும் இருக்குது. லக்னாதிபதி நீச்சனாகி ராகுவோடு இணைந்து சனியின் பார்வையில் இருக்கிறார். இங்கே லக்னத்தில் சுக்கிரன் மட்டும் இல்லாமல் இருந்தால், லக்னத்தில் சனி மாதிரியான கிரகங்கள் இருந்தால் அவர் வாழ இயலாத ஜாதகம். லக்னமும் பலவீனம், லக்னாதிபதியும் பலவீனம் என்கின்ற நிலைமையில் வாழ இயலாத ஒரு ஜாதகமாக போய்விடும். ஒரு குருவின் பார்வை, ஒரு குருவின் இணைவு அவ்வளத்தையும் சகலத்தையும் மாற்றும். பாவத்துவம் சுபத்துவம் அப்படியே படிப்படியாக பாவத்துவ சுபத்துவம் அமைப்புகளின் அடிப்படையில் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு நிலையில் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாலே போகிறோம். இப்போ இந்த இடத்துல சனி தசை எப்படி இருக்கும்ன்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த அமைப்பில் பாருங்க, 40 வயது கடக்கிற வரைக்கும், கிட்டத்தட்ட குருதசை ராகபக்தி வரைக்கும் இவருக்கு நல்லாவே இருக்காது, செட்டில் ஆகிறதுக்கு அல்லாடுவார். லக்னாதிபதி பலவீனம், ஆனால் சாப்பாடு துணிமணி ஏதாவது ஒரு ரூபத்தில் வேற வேற அமைப்புகளில் கிடைச்சிடும். இந்த இடத்துல எப்படி கிடைக்கும்னா, அம்மாவின் வழியில் கிடைக்கும். சந்திரன் சகா செவ்வா மூணு பேரும், ரெண்டு பேரும் வளர்த்துருக்குறாங்க. அப்போ அம்மா வழி அப்பா வழி, அம்மா வழியில் கொஞ்சம் வெயிட்டாக இருப்பார். தாய் எதையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பில், தகப்பன் அமைப்பு கெட்டுப்போச்சு. 9ஆம் இடத்தில் ராகு கேதுக்கள், 9ஆம் அதிபதி, 10ஆம் இடத்தில் திக்பலம், ஆனால் சூரியன் பலவீனம். ஆக தந்தையை விட தாயின் வழியில் இந்த ஜாதகர் கிட்டத்தட்ட படிப்பு கல்வி போன்ற அமைப்புகளை ராகதிசை வரைக்கும் அப்படியே செயல்படுத்திக் கொண்டே வருவார். ராகதிசை தகப்பனையும் டிஸ்டர்ப் பண்ணும், அதெல்லாம் நம்ம இப்போ ராகதிசைக்கு உள்ளே வரல. சனிதசை என்ன செய்யும், போன வீடியோவில் சஷ்டாஷ்டக அமைப்போடு சொல்லி கொடுத்தேன். இந்த வீடியோவில் பாருங்கள், சனிதசை அற்புதமாக இருக்கும்.